ஆனா அந்த குயில் லாலாலே லலிலில்லா குப்பு கப்புனு பெற்று உட்காரு. உனக்காக ஒரு குடம் பால் ஒன்றாறு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னும் தேவைன்னா விருச்சிலிருந்து எடுத்துக்குவோம். உட்காரு. எங்க முதலாளி, நான் வேலைக்காரி, சரிக்கு சொன்னா உட்கார முடியுமா? ஐய, கார்ல டிரைவர் கிட்டையும் வெட்டில வேலைக்காரி கிட்டையும் மரியாதை எதிர்பார்த்தா வண்டி ஓடாது. அத உட்காருன்னா உனக்காகத்தானே சம்சாரத்தை மின்சார ரயில் ஏற்றி தாம்பரம் வரையும் அனுப்பியிருக்கிறேன். இந்த பாரு, இந்த விருந்தினர் விளக்கெண்ண வியாபாரி வேதாச்சலத்தை பத்தி கொஞ்சம் வரி. சக்கு போட்டு தேக்க சத்தம் மாதிரி தலை பண்ணிட்டு இருக்கு. உங்க தலை திம்மு போட்டு தொலைச்ச மொசை தர மாதிரி இருக்கு. உங்க உடம்பு பத்து தென்னங்கடப்பத்தா ஒன்னா சேர்த்து கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. உங்க கையை எனக்கு தெரிஞ்சதுதானே சொல்ல முடியும். நீ என்ன சொன்னாலும் புதுமை, எங்கெங்கு தொட்டாலும் இனிமே இனிமே. இது உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கொடுங்க. அவ பேச்சு இடிக்காத, எனக்கு மூடு அவுட் ஆகிடும். குப்பு அப்படியே என்ன அணைச்சுக்கிட்டு அத்தான்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, முதல்ல இதுல கைய வச்சிடுங்க. என்ன குருவே, இவ்வளவு பணம் இருக்கு, ரெண்டு கட்டு மட்டும் எடுத்திருக்கீங்க. திருடன ஒரு நேர்மை இருக்கு. பங்கு போடலையே அந்த நேரம் இருக்கணுமே. என்ன சொல்ற? உங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு கட்டி எனக்கு 1 ரூபாய் நோட்டு கட்டா? ஒரு விஷயம் அது படம், இது பணம். 50-50 இருக்கணும். என்ன வெட்டியா முடிச்ச? ஐடியா கொடுத்ததுனா, ஓட்ட பிடிச்சதுனா, வீட்டுக்குள்ள இறங்கணும்னா, நீ எங்க இறங்கினாலும் அவ்வளவுதான் கொடுப்பேன். கடைசி அவங்க முடிவு வரலாற்ற கட்டிக்கிடுவேன். உங்களை அப்புறமா குரு, நீ எப்படி வெளியே போயிடுவேன்னு பாத்துறேன். கனவு டாக்டரையா? யாரா நீ? மாமா, குப்பு உன் தம்பி வந்து இருக்கிறான். தம்பி இல்ல, தம்பியே இல்லையா? யாரா நீ? நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், உங்க வீட்டு ஓட்டு மேல ஏறி உங்க விளக்கண்ணு ரூம்ல ஒருத்த பூந்துட்டாங்க. ஐயோ, விளக்கண்ணு ரூமுக்குள்ளயா? நான் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் அங்கதானே வச்சிருக்கேன். குப்பு வேண்டியது. மாமா, இது உங்க பொண்டாட்டியா? என் அப்பாட்டி. மூணா அது அப்படியே பத்துக்கிறது. ஒரே பாருங்க, நீங்களும் அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே.
காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தா ஏய் படுமா பாட்டா பாடுற உன் கால் அறுத்துறே இப்போ வேணாமா உங்க பேர காதெல்லாம் பறந்துடுவான் ஏய் அயோக்கிய பயல அதிகமா பேசுன வேட்டி அவுத்து விட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன் டவுசர் போட்டுக்கணே அதுக்கு மேலேயே அடிப்பேன் வச்சு நான் ஒரு தப்பு செய்யல கொஞ்சம் தூர இனிமே நான் தொடக்கவே மாட்டேன் பஸ்ல பிக்காட்டு கடிக்கிறது கோயில செருப்பு தேடுறது வீட்டுல கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல நம்ம பசுக்கு நைட் அன்னைக்கு நீ பால் குடுக்கும் போது சொல்லலாம் இப்படி வாய வச்சுக்கிட்டு பால் குடிச்சா பால் பூரா கீழே செஞ்சிருமா ஏட்டையா என்ன ஏட்டையா என்ன வேஷ்டி சட்டையோட விட்டு வச்சிருக்கீங்க அவுத்து விடுங்க கோமரத்தோட தெரியட்டும் அப்படிதான் விட்டு வச்சிருந்தேன் ரிப்போர்ட் கொடுக்க வர்ற பொம்பளைங்களை அவனை பார்த்துட்டு சனக்கரடி உள்ள நிக்கிறதுன்னு பயந்து ஓடிட்டாங்க அதனாலதான் வேட்டி சட்டையோட விட்டுருக்கேன் குரு எப்படி நம்ம திறமை உன் திறமை நான் பாராட்டுறேன்டா கூட இருந்தவனையே காட்டி குடிச்சிட்டு இல்ல கூடிய சீக்கிரம் நீ மந்திரி ஆயிருவேன் அதுல என்ன சந்தேகம் வாய மூடா ஒரு நல்ல மந்திரியாக இந்த பொம்பளைங்க விட மாட்டாங்களே தம்பி என்ன குருவ ச்சே என்னயா கொஞ்சம் வாய வீட்டு வரைக்கும் போய் ஒரு ரகசியம் சொல்லணும் உன் காத கூட ஐயோ காத கொடுக்க மாட்டேன் உன் அக்கா கல்ய என்னையா கையில கீழ வர்ற என்ன காலம் நடக்க முடியும் இதான் எட்டுது ஜெயில நக்க கூட விட மாட்டீங்களே தட்டுங்க யோ தட்ட குடியா அவர் தட்டுல ஓன் தட்டுங்க ஓ தட்ட குடுக்கணுமா இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கலாரம் இல்லாம பார்த்த முடியாது இருக்கு ஆளப்பாரு ஜெயில ஏ கிளாஸ் கேட்டா அரசியல்வாதி ஆகணும்னு சொல்றாங்க எந்த கட்சியில சேர்றது பாப்பா ஜெயம வெளியே இருக்கும்போது நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவீங்க இப்ப பத்தியா எங்களோட சேர்ந்து நீயும் தட்டேந்திர விளையப்பா சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும் உன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இது ஜெயில் என்ன மாதிரி நிரபரவங்களுக்கு இது ஒரு கோயில் கோயிலா ஆமா
காலையில கோயில திறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க, நமக்கும் கதவை திறந்து டீ காப்பி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா சாமி எடுத்துட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காமிக்கிறாங்க, நம்மளையும் கூட்டிட்டு போய் ஆபீசர்ட்ட காமிக்கிறாங்க, தரிசனம் முடிஞ்ச உடனே சாமிய கோயில வந்து பூட்டி வச்சிருவாங்க. அது போகட்டும், தப்பே செய்யாத உன்ன உள்ள பிடிச்சி போட்டுறாங்களே, அது ஏன் பிள்ளையப்பா? நான் இங்க இருக்கிற பத்தி கவலைப்படல, எங்க அக்காவை அனாதை விட்டு வந்து நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதப்பா, நானே நாளனுக்குள்ள நான் ரிலீஸ் ஆயிருவேன். உங்க அக்காவுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு, அடுத்த வாரம் வந்து சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வருவியா? நான் தான் வார வாரம் வந்து வரேன்ப்பா, சீசன் டிக்கெட்ட வச்சிருக்கேன். நீ திரும்பவே மாட்டியா? வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே அண்ணே கும்பிடு அண்ணே. தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது, இன்னும் ரெண்டு நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே. ஆமாண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல, ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணி ரொம்ப நல்லா இருந்தீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு, கிருஷ்ணா பேட்ட சுர்காட்டுல அரசமரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு நல்லாயிரும். நான் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்ன தொழில்? கொலை பண்ற தொழில். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? எங்க காட்டு வரைக்கும் வராங்க, பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க. ஹலோ ஹலோ, நான் வேற வேலையா வந்தேன், ஒரு பீடு விடுங்க. ஆமா, இந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இந்த ராத்திரி நேரத்துல உட்கார்ந்துருக்கிய, உனக்கு இந்த பேய் பிசாசு பயம் எல்லாம் கிடையாதா? பேயாவது பிசாசாவது நாகாவது பயப்படுறாவது, நாசத்தை பத்து வருஷம் ஆகுது. அப்படியா? சுடுகாட்டுல மனசு கூடவே பேசக்கூடாது. சரி, முதல்ல புதையில தோண்டுவோம். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டுமா? எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட் ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சம்மானம் வாங்கி தரேன். ஏன் சார்? உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது? யாருக்காக வச்சு? ஐயா, இங்க இருந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துடும், வெளியில போயிருவ. அப்பா, அவரை வெளியில பேசலாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல், நீங்க ஐதி ஆனாலும் எங்க பிரிக்கவே முடியாது. இப்பன்னு சொல்றீங்க, இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பிக்கிட்டு? சரிம்மா, மாப்பிள என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள, கையை கொடுங்க. இந்தாங்க, விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, மலையை விட்டு போகலையே. மறந்துட்டேன், என்ன பாத்தீங்களா? என்னடா அறவேக்காடு, பட்டணத்தார மாதிரி துண்டோட நிக்கிற, கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேன். குரு, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ அப் பண்ணேன். உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு, அன்னிக்கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? கிண்ணியாது, ஏமாமா திண்டோட விட்டீங்க? அதை அவத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வயலு சொல்ல போறா? எந்த வயலாட? இந்த அரசி இவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, பேசணும் ஆக்கப்பம் போல, ஏமாமா அப்படி சொல்றேன் போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்கள் குருவே, அங்கிருந்தே நீ சாக. ஓ மை காட், காஞ்ச